எழுந்துட்டு வாவ் நைட் எல்லாம் என் கூட சந்தோஷமா இருந்த இப்ப சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போக பாக்குறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன், சச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் உனக்காக எழுதி வச்சுட்டு போலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீயே எழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட், சரி ஓகே வா நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றா. ஆனா அவன், இல்ல எனக்காக வீட்டுல ஒரு நாய்க்குட்டி காத்துக்கிட்டு இருக்கு, நான் வீட்டுக்கு போயே ஆகணும், நான் போனாதான் அவனுக்கு சாப்பாடு வைக்க முடியும்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா அதுக்கு அவன், பொம்மால எனக்கு நம்பிக்கையில கண்டிப்பா நீ சொல்றது பொய் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்றா. சோ நம்மளோட ஹீரோ அவனோட பர்ஸ்ல இருக்க அவனோட நாய்க்குட்டி போட்டோ எடுத்து காமிச்சுக்கிட்டு எனக்கு நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்கிறது என்னோட பணம் தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ட்ரக் டீலர் எல்லாம் கிடையாது, நான் ஒரு கிராபிக் டிசைனர்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்திருக்க பணத்தை எடுத்து தன்னோட பேக்ல வைக்க முயற்சி பண்ணும்போது அந்த போலீஸ்காரர், இல்ல 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 எனக்கு உன் மேல ரொம்ப டவுட்டா இருக்கு, நான் உன்னை செக் பண்ணி ஆகணும், உன்னோட பேக்ல இருக்க திங்ஸ் காட்டுன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்காத நம்ம ஹீரோவை அங்க இருந்த ஒரு செவத்துல அந்த போலீஸ்காரர் தள்ளி விட்டு அவன் பேக்ல இருக்க திங்ஸ் செக் பண்ண முயற்சி பண்றாரு. அப்படி செக் பண்றதை நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணதுனால அவனை கீழே தள்ளி விட்டு ஒரு மூணு போலீஸ் ஆபீசர் அவன் மேல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. அந்த நேரத்துல இவ்வளவு நேரமும் அங்க நடந்துட்டு இருந்ததை பாத்துட்டு இருந்த ஒரு லேடி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கறதாவும் அதுக்காக அவன் இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றான். தன்னோட கனவுல நடந்த மாதிரி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவன் சொன்ன விஷயத்த நம்பல. சோ அதே மாதிரி அவனோட பர்ஸ்ல இருந்து தன்னோட நாய்க்குட்டி போட்டோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட், உன்னோட நாய்க்குட்டி கியூட்டா இருக்கு, பட் இருந்தாலும் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது டேபிள் இருந்த பீர் பாட்டில தள்ளி உடைச்சிடறா. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது, தேஜாவு மாதிரி அவனும் ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஒரு வழியா அவன் கேர்ள் ஃபிரெண்ட சமாளிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக வெளியே வந்து நிக்கிறான். ஆனா இந்த முறை தன்னோட பேக்ல இருந்த காசை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான். முன்னாடி நடந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆளு காஃபி கப்போட அவனை கிராஸ் பண்றாரு. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ அவனை இடிக்காம அவரை பார்த்து போக சொல்றான். அதே நேரத்துல அங்க வந்த ஒரு போலீஸ்காரர், இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தெரியாம அவரை இடிச்சுட்டேன், சாரி கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா அந்த போலீஸ்காரர், நீ பிடிக்கிறது சிகரெட்டான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா நான் சிகரெட் தான் பிடிக்கிறேன், அதுல என்ன உங்களுக்கு டவுட்னு கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர், இல்ல உன் பாக்கெட்ல நிறைய காசு இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ பிடிக்கிறது சிகரெட் ஸ்மெல் மாதிரி இல்ல, கண்டிப்பா நான் உன்ன செக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. நான் ஒண்ணு ட்ரக் டீலர் எல்லாம் கிடையாது, நீங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரர் அவன் சொல்றதை கேட்காம அவன் பேகை செக் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அலோவ் பண்ணாததால அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் கிட்ட இருக்க அந்த பேகை புடுங்க முயற்சி பண்றாரு. அதே சமயம் போன தடவை நடந்த மாதிரியே அதே லேடி தன்னோட போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவன் எந்த தப்பு பண்ணல, அவனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோ பேகை கொடுக்க மறுத்ததால தன்னோட கன் எடுத்து அவனை அங்கேயே சுட்டு கொள்றாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்து உட்கார்ந்து தனக்கு நடக்கிற டைம் லூப் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் என்ன கொல்லுவீங்க, நான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட கிச்சன்ல குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை யாரோ அந்த வீட்டோட கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்மளோட ஹீரோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, யாராவது ஒண்ணு பாக்க எனக்கு வரன்னு சொல்லி இருந்தாங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவ, நான் யாரையுமே கூப்பிடல, யாரும் தெரியல, நான் போய் செக் பண்றேன்னு சொல்றா. அந்த கதவோட ஓட்ட வழியா பார்க்கும் போது எதிர்பக்கம் நாலு போலீஸ்காரங்க கண்ணோட நிக்கிறத பாத்துட்டு மிரண்டு போய் பின்னாடி வரா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அந்த வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோவை இறக்கமே இல்லாம சரமாரியா சுட்டு
சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ செத்து போறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் தூக்கத்துல இருந்து எழுந்து நான் கண்ணில் மாட்டினாதான் என்ன சுடுவீங்க நினைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த போலீஸ்காரர் பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடுனதுனால அந்த போலீஸ்காரர் கன் எடுத்து உடனே சுட்டுறாரு. மறுபடியும் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த முறை வேற பக்கமா ஓடுறான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரர் அவனை சுட்டுறாரு. இந்த மாதிரி அவன் ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போதுலாம் அந்த போலீஸ்காரர் அவனை சுட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த முறை நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நம்ம எத்தனை தடவை தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சாலும் அந்த போலீஸ்காரன் சுட்டுறான். சோ அதனால இந்த தடவை அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் பேசிடுவோம், தனக்கு நடக்கிற அந்த டைம் லூப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு இறங்கி போய் வாலண்டியரா அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எப்படி இருந்தாலும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க, பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை முறை இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நீங்க ஒவ்வொரு முறையும் என்ன கொன்னுடுறீங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர், ஹே 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 ஒரு நிமிஷம் இரு, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல, நீ யாரு, உன்னோட ஐடி ப்ரூஃப் காட்டன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, உங்களால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்ததா என்ன நடக்க போகுதுங்கறத நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா பாருங்க, ரெண்டு கப்பல்ஸ் இப்ப கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி ரெண்டு கப்பல்ஸ் அங்க கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க நடந்து வந்துட்டு இருக்க லேடி இப்ப செல்பி போட்டோ எடுப்பாங்கன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி அந்த லேடியும் செல்பி போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பையன் ஸ்கேட் பண்ணிக்கிட்டே வந்து கீழே விழுந்துருவான்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த சின்ன பையன் கீழே விழுந்துறான். இதெல்லாம் பார்த்த அந்த போலீஸ்காரர், எனக்கு ஒண்ணும் புரியல, நீ பண்றதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு, பட் இருந்தாலும் இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னை சுட மாட்டேன், நீ இங்க இருந்து போயிடு, மேபி நீ சொல்ற டைம் லூப்ல இருந்து உன்னால வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த போலீஸ்காரர் ஒண்ணுமே பண்ணாம போக விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு சந்து வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பக்கமா ரெண்டு திருடங்க ஓடி வராங்க. அவங்க ரெண்டு பேரை துரத்திட்டு வந்த போலீஸ்காரர் இவனை பார்த்த உடனே கண்ணை காமிச்சு, ஹேய் அசையாம அங்கே நில்லு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பக்கம் ஓடுனாங்க ஒழுங்கா சொல்லிடுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாததுனால அந்த இடத்துல அவனை சுட்டு கொண்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரீட்டா அந்த போலீஸ்காரர் கிட்ட போய் தனக்கு நடக்கிற டைம் லூப் பத்தி சொல்லி, இதோட 99 தடவை என்ன சுட்டிருக்கீங்க, என்னால இந்த டைம் லூப் விட்டு வெளியே வர முடியல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் சொல்றான். இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுகிட்ட அந்த போலீஸ்காரர், இப்ப நான் உனக்கு என்னதான் பண்ணனும்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவன், நான் எப்படியாவது என்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேனா, இந்த டைம் லூப்ல இருந்து வெளியே வந்துரும் நான் நம்புறேன், அதனால சம்பந்தப்பட்ட நீங்களே என்ன வீட்ல டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஏதோ ஒரு வகையில அந்த போலீஸ்காரரும் நம்ம ஹீரோவை வீட்டுல டிராப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படி ரெண்டு பேரும் ஹீரோட வீட்டுக்கு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ்காரர் கிட்ட அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் போலீஸ் வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர், இந்த நாட்டுக்கு என்னோட கடமையை செய்யறதுக்காக தான் நான் போலீஸ் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் சிரிச்சிடுறான். அதை பார்த்ததுல இருந்து அந்த போலீஸ்காரர் கொஞ்சம் கடுப்பாவே அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு நடக்கிற இந்த ரேசிசம் பத்தியும் இந்த ரேசிசம்னால பிளாக் பீப்பிள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கறத பத்தியும் அந்த போலீஸ்காரர் கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோட வீடு வந்து சேருது. தான் வீட்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டதான் நினைச்சு அந்த போலீஸ்காரர் கிட்ட தன்னை வீட்டுல டிராப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்புறான். ஆனா அந்த போலீஸ்காரர் ஒரு மாதிரி நக்கலா கை தட்டிக்கிட்டே அவனை கூப்பிடுறாரு. தம்பி, இவ்வளவு நேரம் நீ ரொம்ப நல்லா பேசுன, நீ இவ்வளவு நேரம் பேசினதுக்காகவே உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு தன்னோட கன் எடுத்து அவனை அந்த இடத்துல சுட்டுக் கொள்றாரு. இந்த தடவை நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்து ஒரு விஷயத்த முடிவு பண்றான். நம்ம என்னதான் அந்த போலீஸ்காரர் கிட்ட நல்ல விதமா பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலுமே அவர் என்ன சுட்டு கொள்ளதான் போறாரு. இந்த வெள்ளக்காரங்க நம்மள எவ்வளவு அடிமைப்படுத்தினாலும் சரி, நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதுல இருந்து வெளியே வரதான் முயற்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு இனிமே எத்தனை தடவை அந்த போலீஸ்காரர் நம்மள சுட்டாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை நம்ம செத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வீட்டுக்கு போய் தீர்வுன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். இந்த இடத்துல படம் முடியுது. இது போல வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.